சலாம். ரைட். ஏற்கனவே வந்து பத்துக்கே 66வது படியில் என் பிரார்த்தனைக்கு வந்து நீங்கள் எப்படி என்ன செஞ்சாக்கா உங்கள் பிரார்த்தனை நிறைவேறணும்னு ஒரு சாரா சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பாதி பேர் சிங்கப்பூரில் வைங்க, நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கோம், அந்த பிரார்த்தனையை வந்து சிங்கப்பூரில் செய்யலாமா எப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் சொன்ன பிரார்த்தனை வந்து மலேசியாவில் உள்ள பத்துக்கே போல மட்டும்தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக சிங்கப்பூரில் ஒரு டெம்பிள், சிவன் டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டெம்பிள் பேர் வந்து ஸ்ரீ மன்மத கருணேஸ்வரர் சிங்கப்பூர், ஓகேவா. ஸோ இந்த டெம்பிளோட சக்கரா அண்ட் வைப்ரேஷன், இதோட பவர் வந்து எப்படி இருக்குங்கிறத விஷயத்த நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி வந்து உங்கள் பிரார்த்தனையை அங்கே வைக்கணுங்கிறது, முதல்ல இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு கிளாஸில் ஒரு மஞ்சள் தண்ணியை எடுத்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் கலக்கி அதை முதல் நீங்கள் குடிக்கணும். அதுக்கப்புறம் 6 எம்லிச்சை பழத்தை எடுத்துக்கணும். ஒரு வாளியில் பாதிக்க பாதி தண்ணியை பிடிச்சிட்டு, ஸோ இந்த 6 எம்லிச்சை பழத்தையும் வெட்டி நல்லா அந்த வாளியில் புளியணும். தோலை உள்ளுக்கு போடக்கூடாது. 6 பழத்தையும் புளிஞ்சி சாரை மட்டும் தண்ணியில் புளிஞ்சிட்டு இந்த தோல்களை வந்து வெளியே வீசிட வேண்டியது தான். புளிஞ்ச சாரை வந்து இந்த தண்ணியில் ஒரு கிண்டு கிண்டி அந்த தண்ணி வாளியை எடுத்து அப்படியே தலைக்காக ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இதெல்லாம் உங்கள் வீட்டில் தான் செய்யணும். ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு சைவ சாப்பாடு, வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காமல், ஓகே, வெங்காயம் பூண்டு இல்லாமல் ஒரு சைவ சாப்பாடு வீட்டில் இலையில் சாப்பிடணும். இலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்கு போகணும், ஓகேவா. ஸோ இந்த கோயிலுக்கு போன கேட எடுத்தோன்னே துருசாக உள்ளுக்கு போகக்கூடாது. இந்த கோயில் உள்ளுக்கு உடனே போகக்கூடாது, ஓகே. என்ன செய்யணும்னாக்கா, மண்ணுக்குள்ளே மண்ணுக்கு இந்த கோயிலுக்கு இந்த வாசப்படி இருக்குது பாருங்கள், ஓகேயா. இந்த வாசப்படி இருக்குல்ல, இந்த வாசப்படியில் முட்டி போட்டு, ஓகே, முட்டி போட்டு உங்கள் ரெண்டு கையையும் வந்து தரையில் வச்சு 21 வாட்டி இந்த நெத்தியை வந்து அந்த வாசப்படியில் கீழே தரையில் படணும். முட்டியை தரையில் படணும். ஒரு வாட்டி தரையில் படும்போது உங்கள் பேர் குமாரா, கையை இப்படி வச்சு முட்டி போட்டு உங்கள் தலையை கீழே வைக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுற மாரி தலை வந்து தரையில் படணும், ரெண்டு கையும் தரையில் படணும். தரையில் பட்டு எடுத்து உங்கள் பேர் குமார், திருப்பி குமார், அந்தமாரி 21 தடவை நீங்கள் அதை சொல்லணும், ஓகே. 21 தடவை நீங்கள் அதை சொல்லணும், அதை வந்து கரெக்டாக 21 தடவை சொல்லணும், ஓகே. அதுதான் பித்து ஊத்தாமல் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உள்ளுக்கு போடணும். உள்ளுக்கு பூந்துட்டு அதுக்கப்புறம்தான் உங்களோட பிரார்த்தனையை வந்து நீங்கள் அதில் கோயிலில் வைக்கணும், ஓகே. கோயிலில் வச்சுட்டு நல்லா உங்களோட குறையை அந்த கோயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலேருந்து நேராக வீட்டுக்கு தான் போகணும். வேற எங்கேயும் போகக்கூடாது. நேராக வீட்டுக்கு போய் மினிமம் ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கணும், உங்களோட வீட்டில் இருக்கணும். ஒரு 3 நிமிஷம், 3 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போங்க. சாமி கும்பிட்டுட்டு நேராக எங்கேயும் போகக்கூடாது. நேராக வீட்டுக்கு போகணும். வீட்டில் போய் ஒரு மினிமம் ஒரு 3 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வெளியே எங்கே வேணால் போகலாம், ஓகேவா. அதுதான் இவங்களோட உண்மையான பிரார்த்தனை. ஏன் வந்து உங்களை வந்து அந்த கோயில் வாசப்படி முன்னுக்கு முட்டி போட்டு உங்கள் தலையை ரெண்டு கையும் தரையில் வச்சு உங்கள் தலையை அந்த தரையில் பட்டு 21 வாட்டி செஞ்சு ஒவ்வொரு தடையும் செய்யும் போது உங்கள் பேரை சொல்ல சொல்கிறேன்னா, அங்கே தான் அந்த கோயிலோட சக்கரா இருக்குது. ஸோ இது ரொம்ப பேருக்கு தெரியாது. நிறைய பேர் கோயிலுக்கு போகிற மாரி போவீங்க வருவீங்க, உங்களுக்கு அங்கே தெரியாது. அதில் தான் அங்கே சக்கரா இருக்குங்க, ஓகேவா. அந்த சக்கரா தான் அங்கே மெயினாக இருக்குது. அதனால தான் உங்களை அங்கே வந்து உங்கள் பேரை சொல்லி இந்த மாதிரி சாராவை செஞ்சுட்டு உள்ளுக்கு போய் உங்கள் பிரார்த்தனையை வைங்க. ஸோ இங்கே நீங்கள் முடிச்சுட்டு உள்ளுக்கு போனோன்னு தான் அங்கே போய் உங்கள் பிரார்த்தனையை வைக்கும் போது அங்கே உள்ள அந்த வைப்ரேஷன் வந்து உங்களை வந்து அப்படியே கவர் பண்ணும். அது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், ஓகேங்களா. இது வந்து சிங்கப்பூரில் உள்ளவங்களுக்கு, ஏன்னா சிங்கப்பூரில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ சிங்கப்பூரியன், வெளியூர் உள்ளவங்க, லோக்கலில் மலேசியாவில் உள்ளவங்க, யார் யார் அங்கே இருக்கீங்களோ இந்த டெம்பிளில் போய் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வைக்கலாம், சரிங்களா. சலாம்.